ஓம் சாந்தி முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபது அவியக்த பாப்தாதா திருப்புதல் தேதி பதிமூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சுலபமான மாற்றத்திற்கு ஆதாரம் அனுபவத்தின் அதிகாரம் பாப்தாதா தன்னுடைய அனைத்து ஆதாரமூர்த்தி மற்றும் உத்தாரமூர்த்தி குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் இன்றைய உலகத்தை உயர்வானதாக நிறைந்ததாக ஆக்குவதற்கு ஆதாரமூர்த்தி ஆவார்கள் இன்று உலகத்தினர் தங்களுடைய ஆதாரமூர்த்தியான உயர்வான ஆத்மாக்களை விதவிதமான ரூபத்தில் விதவிதமான விதிமுறைகளால் அழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் நினைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட அனைத்து துக்கத்தில் இருக்கும் அமைதியற்ற தன்மையில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு துளி கொடுக்கக்கூடிய சுகம் அமைதிக்கான வழியை கோரக்கூடிய ஞானம் என்ற கண் இழந்தவர்களுக்கு தெய்வீக கண் கொடுக்கக்கூடிய அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு புகலிடம் கொடுக்கக்கூடிய அப்பிராப்தியான ஆத்மாக்களுக்கு பிராப்தியின் அனுபவத்தை சேவிக்கக்கூடிய முன்னேற்றக்கூடிய நீங்கள் உன்னதமான ஆத்மாக்கள் ஆவீர்கள் உலகத்தில் நாலாபுரமும் ஏதாவது விதவிதமான குழப்பம் இருக்கின்றது சில இடங்களில் செல்வத்தின் காரணத்தினால் குழப்பம் இருக்கிறது சில இடங்களில் மனதின் அநேக மன அழுத்தத்தின் குழப்பம் இருக்கிறது சில இடங்களில் தன்னுடைய வாழ்க்கையினால் திருப்தியற்ற இருக்கும் காரணத்தினால் குழப்பம் இருக்கிறது சில இடங்களில் இயற்கையின் தமோ பிரதானமான வாயுமண்டலத்தின் காரணமாக குழப்பம் இருக்கிறது நாலாபுரமும் குழப்பமான உலகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் உலகத்தின் மூலையில் நீங்கள் ஆடாத அசையாத ஆத்மாக்கள் இருக்கின்றீர்கள் உலகத்தில் பயத்திற்கு வசமாகிக் கொண்டு இருக்கிறார்கள் மேலும் நீங்கள் பயமற்றவராகி எப்பொழுதும் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கின்றீர்கள் உலகத்தில் அல்ப காலத்திற்காக மகிழ்ச்சிக்கான சாதனமான ஆட்டம் பாடல் மற்றும் அநேக சாதனங்களை தன்னுடையதாக எனவே அந்த அல்பகால சாதனம் மேலும் கவலையின் சிதைக்கு அழைத்து சென்று கொண்டு இருக்கிறது அப்பேற்பட்ட உலகத்தின் ஆத்மாக்களுக்கு இப்பொழுது உயர்வான அழிவற்ற பிராப்திகளின் அனுபவத்திற்கான ஆதாரம் தேவை அனைத்து ஆதாரங்களையும் பார்த்தாகிவிட்டது அனைத்தையும் அனுபவம் செய்தாகிவிட்டது மேலும் இதைவிட வேறு ஏதேனும் வேண்டும் என்று அனைவரின் மனதிலும் இந்த சப்தமானது விரும்பாமலேயே வெளிப்படுகின்றது இந்த சாதனம் இந்த விதிகள் வெற்றியை அனுபவ செய்விக்க கூடியது கிடையாது சிறிதளவு புதுமை தேவை வேறு ஏதேனும் வேண்டும் இது அனைவரின் மனதின் சப்தமாக இருக்கிறது என்னவெல்லாம் அல்பகால ஆதாரமாக ஆகியிருக்கின்றதோ அவை அனைத்தும் துரும்புக்கு சமமான ஆதரவாகும் உண்மையான ஆதரவை தேடிக் கொண்டு இருக்கிறார்கள் அல்பகால ஆதாரத்தினால் அல்பகால பிராப்திகளினால் விதிமுறைகளினால் இப்பொழுது கலைத்து போய்விட்டார்கள் இப்பொழுது அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு எதார்த்தமான ஆதரவு உண்மையான ஆதரவு அழிவற்ற ஆதரவை கூறக்கூடியவர்கள் யார் நீங்கள் அனைவரும் தானே உலகிற்கு மத்தியில் நீங்கள் அனைவரும் மிக சிலரே மிகவும் குறைவானவர்கள் ஆனால் கல்பத்திற்கு முந்தைய நினைவு சின்னத்தில் கூட அக்ஷோனி சேனைக்கு எதிரில் ஐந்து பாண்டவர்களை தான் காண்பித்திருக்கிறார்கள் அனைத்தை காட்டிலும் பெரியதிலும் பெரிய அதிகாரம் உங்களிடத்தில் உள்ளது அறிவியலின் அதிகாரம் சாஸ்திரங்களின் அதிகாரம் ராஜ்ய சக்தியின் அதிகாரம் தர்ம சக்தியின் அதிகாரம் அநேக அதிகாரம் உடையவர்கள் அவர் அவருடைய அதிகாரத்தின்படி உலகத்தை மாற்றம் செய்வதற்கு முயற்சி செய்து விட்டனர் எத்தனை முயற்சி செய்திருக்கின்றார்கள் ஆனால் உங்கள் அனைவரிடம் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளது அனைத்தை காட்டிலும் பெரிய பரமாத்மா அனுபவத்தின் அதிகாரம் இருக்கிறது அனுபவத்தின் ஆதாரத்தினால் சிரேஷ்டமாக மற்றும் சகஜமாக யாரை வேண்டுமானாலும் மாற்ற இயலும் எனவே உங்கள் அனைவரிடமும் விசேஷமாக அனுபவத்தின் அதிகாரம் உள்ளது ஆகையால் எளிமையான வழி யதார்த்தமான வழி ஒன்றுதான் உள்ளது என்று பெருமையோடு நம்பிக்கையோடு போதையோடு உறுதியான பாவனையோடு கூறுகின்றீர்கள் மற்றும் கூறுவீர்கள் ஒன்றின் மூலமாகதான் பிராப்தி கிடைக்கின்றது மேலும் அனைவரையும் ஒன்றாக ஆக்குகிறது இந்த செய்தியை அனைவருக்கும் கூறுகின்றீர்கள் அல்லவா எனவே பாப்தாதா இன்று ஆதாரமூர்த்தி உலகின் முன்னேற்றத்திற்கு எனவே பாப்தாதா இன்று ஆதார மூர்த்தி உலக முன்னேற்றத்தின் மூர்த்தியாகிய குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார் பாருங்கள் பாப்தாதா கூடவே நிமித்தமாக யார் ஆகியிருக்கின்றார்கள் உலகத்திற்கே ஆதாரமாக இருக்கின்றீர்கள் ஆனால் ஆகியிருப்பது யார் சாதாரணமானவர்கள் யார் உலக மக்களின் பார்வையில் இருக்கிறார்களோ அவர்கள் தந்தையின் பார்வையில் இல்லை மேலும் யார் தந்தையின் பார்வையில் இருக்கின்றார்களோ அவர்கள் உலகத்தில் உள்ளவர்களின் பார்வையில் கிடையாது உங்களை பார்த்து முதலில் இவர்களா என்று புன்னகைப்பார்கள் ஆனால் உலகத்தில் உள்ளவர்கள் செய்வதை தந்தை செய்வது இல்லை அவர்களுக்கு பெயர் புகழ் வேண்டும் ஆனால் தந்தையோ யாருடைய பெயர் அடையாளம் அழிந்துவிட்டதோ அவர்களுடைய பெயரை புகழடைய செய்கிறார் அசம்பவத்தை சம்பவம் ஆக்குவது சாதாரணமானவர்களை மகான் ஆக்குவது பலமற்றவர்களை மகான் பலசாலியாக ஆக்குவது உலகத்தின் கணக்குப்படி யார் படிக்காதவர்களோ அவர்களை ஞானம் நிறைந்தவர் ஆக்குவது இதுதான் தந்தையின் நடிப்பாகும் எனவே பாப்தாதா குழந்தைகளின் சபையை பார்த்து அனைவரை காட்டிலும் உயர்வான பாக்கியத்தை பிராப்தியாக அடையக்கூடிய இந்த தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் நிமித்தமாக இருக்கிறார்கள் என்று புன்முறுவலும் செய்கிறார் இப்பொழுது உலகத்தில் உள்ளவர்களின் பார்வை சிறிது சிறிதாக எல்லா பக்கங்களிலிருந்தும் விடுபட்டு ஒன்றின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது நாம் எதை செய்ய முடியவில்லையோ அதை தந்தை மறைமுகமான ரூபத்தில் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள் இப்பொழுது கும்பமேளாவில் என்ன பார்த்தீர்கள் இதையே பார்த்தீர்கள் அல்லவா எப்படி அனைவரும் எப்படி அனைவரும் அன்பான பார்வையோடு பார்க்கின்றார்கள் இது சிறிது சிறிதாக வெளிப்பட்டே தீர வேண்டும் தர்ம தலைவர் ராஜ்ய தலைவர் மற்றும் விஞ்ஞானி ஆகிய இந்த மூன்று விசேஷ அதிகாரிகள் உள்ளனர் இப்பொழுது மூன்று பேருமே சாதாரண ரூபத்தில் பரமாத்ம பொலிவை பார்ப்பதற்கான உன்னதமான ஆசையோடு சமீபத்தில் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது கூட திரைக்குள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் திரையை விளக்க திரைக்குள் பார்ப்பதற்கு காரணம் இப்பொழுது மனக்குழப்பத்தில் இருக்கின்றனர் மனக்குழப்பம் திரையாக இருக்கிறது இதுதானா அல்லது வேறு ஏதேனும் உள்ளதா என்ற குழப்பம் உள்ளது ஆனாலும் பார்வையானது செல்கிறது இப்பொழுது திரை கூட விலகிவிடும் அநேக விதமான திரைகள் இருக்கின்றன தலைமை பதவி சிம்மாசனம் அல்லது நாற்காலியின் திரை கூட மிக பெரியதாக இருக்கிறது இந்த திரையை விளக்குவதற்கு சிறிது காலம் தேவை ஆனால் கண்கள் திறந்துவிட்டன அல்லவா கும்பகர்ணர்கள் இப்பொழுது சிறிதளவு விழித்திருக்கிறார்கள் பாப்தாதா உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களை அதாவது குழந்தைகளை தந்தையினுடைய ஆஸ்தியை பிராப்தம் செய்விக்கும் அதிகாரியாக அவசியம் ஆக்குவார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் அவர்கள் குழந்தைகளே குழந்தைகளுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தி ஆகிய இரண்டு ஆஸ்திகள் உள்ளன ஆஸ்தி கொடுப்பதற்காக தான் இரக்கம் வருகிறது இரக்கமும் வருகிறது எப்படியாவது ஆஸ்தியின் அதிகாரத்தை அனைத்து ஆத்மாக்களும் அடைந்துவிட வேண்டும் என்ற ஊக்கமும் வருகிறது நல்லது இன்று கரீபியன் நாட்டின் முறையாகும் அனைவரும் பாப்தாதாவிற்கு மிகவும் செல்லமானவர்கள் ஒவ்வொரு இடத்தினுடைய சிறப்பு தன்மை பாப்தாதாவிற்கு முன்னால் எப்பொழுதும் வெளிப்படையாக இருக்கின்றது பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையின் முழுமையான கணக்கு வழக்கு இருக்கிறது ஆனால் பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது இந்த விஷயத்தில் அனைத்து குழந்தை அவரவர் சக்தியின்படி சேவையின் ஊக்கத்தோடு எப்பொழுதும் இருக்கிறார்கள் சேவை பிராமண வாழ்க்கையின் விசேஷ தொழில் ஆகிவிட்டது சேவை இல்லை என்றால் இந்த பிராமண வாழ்க்கை காலியாக தோன்றும் சேவை இல்லை என்றால் ஓய்வாக இருப்பதாகும் சேவையில் மும்முரமாக இருக்கும் ஆர்வத்தை பார்த்து பாப்தாதா சிறப்பாக மகிழ்ச்சி அடைகிறார்கள் கரீபியன் குழந்தைகளினுடைய சிறப்புத்தன்மை என்ன எப்பொழுதும் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் பாப்தாதா ஸ்தூலத்தை பார்க்கவில்லை ஷரீரத்தினால் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் மனதினால் அருகாமையில் இருக்கிறீர்கள் எந்த அளவிற்கு ஷரீரத்தினால் தூரமாக இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு விசேஷமாக தந்தையின் துணையை அனுபவம் செய்வதற்கான லிப்ட் கிடைக்கிறது ஏனென்றால் நாலாபுரமும் இருக்கக்கூடிய குழந்தைகளின் பக்கம் தந்தையின் பார்வை இருக்கிறது கண்களில் கலந்து இருக்கிறார்கள் கண்களில் கலந்து இருப்பவர்கள் என்னவாக இருப்பார்கள் தூரத்தில் இருப்பார்களா அல்லது அருகாமையில் இருப்பார்களா அனைவரும் நெருக்கமான ரத்தினங்கள் ஆவீர்கள் யாரும் தூரமாக இல்லை அருகாமையிலும் மேலும் அன்பானவராகவும் இருக்கின்றீர்கள் ஒருவேளை அருகாமையில் இல்லை என்றால் ஊக்கமுற்சாகத்தில் வர முடியாது எப்பொழுதும் தந்தையின் துணையானது சக்திசாலியாக்கி முன்னேற்றிக் கொண்டே இருக்கிறது எவ்வளவு தைரியம் வைத்து சேவையில் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் அனைத்தை காட்டிலும் பெரியதிலும் பெரிய மாலையை நாம் தயார் செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் ஒரே சங்கல்பம் உள்ளதை பாப்தாதா தெரிந்தார் இருக்கிறார்கள் மேலும் மாலையின் மணிகள் யாரெல்லாம் எங்கெல்லாம் சிதறி கிடக்கின்றார்களோ அந்த மணிகளை ஒன்று சேர்த்து மாலையாக்கி தந்தைக்கு எதிரில் அழைத்து வருகிறீர்கள் இப்பொழுது இந்த மலர்ச்செண்டு அல்லது மாலையை தந்தைக்கு முன்னால் அழைத்து செல்ல வேண்டும் என்ற இந்த ஆர்வம் முழு ஆண்டும் இருக்கிறது ஒரு வருடம் முழுவதும் தயார் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் இந்த வருடம் பாப்தாதா அனைத்து வெளிநாட்டு சேவை கேந்திரங்களினுடைய வளர்ச்சியின் பலன் நன்றாக இருப்பதை கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது அது சிறிய மலர் செண்டோ அல்லது பெரிய மலர் செண்டோ ஆனால் வெளிப்படையான பலனின் ரூபத்தில் கொண்டு வந்து இருக்கிறார்கள் எனவே பாப்தாதாவும் தங்களுடைய கல்பத்திற்கு முந்தைய அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் அன்பாக உழைத்தீர்கள் அன்பான உழைப்பு உழைப்பாக தெரியாது ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் நல்ல குழு வந்துள்ளது எப்பொழுதும் சேவையில் களைப்பற்றவராகி முன்னேறிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுவே பாப்தாதாவிற்கு அனைத்தை காட்டிலும் நல்ல விஷயமாக தெரிகிறது ஒரு பொழுதும் மனச்சோர்வு அடையாமல் இருப்பதுவே சேவையில் வெற்றி அடைவதற்கான வெற்றியடைவதற்கான தன்மை ஆகும் இன்று குறைவாக இருக்கிறோம் நாளை அதிகமாகி விடுவோம் என்று இந்த நம்பிக்கை இருக்கிறது எனவே எங்கெல்லாம் தந்தையின் அறிமுகம் கிடைத்து இருக்கின்றதோ தந்தையினுடைய குழந்தைகள் நிமித்தமாக ஆகியிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவசியம் தந்தையினுடைய குழந்தைகள் மறைந்து இருக்கிறார்கள் அவர்கள் நேரத்தின்படி தன்னுடைய உரிமையை அடைவதற்காக வந்தடைந்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் வந்தடைந்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே அனைவரும் மகிழ்ச்சியில் நடனம் ஆடக்கூடியவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் தந்தை அழிவற்றவர் குழந்தைகள் அழிவற்றவர்கள் என்றால் பிராப்தியும் கூட அழிவற்றதாக இருக்கும் மகிழ்ச்சி கூட அழிவற்றதாக இருக்கிறது எனவே நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் எப்பொழுதும் மிக நல்லதிலும் நல்லவர்களாக இருப்பவர்கள் வீணானது அழிந்துவிட்டது என்றால் மீதம் நல்லதிலும் நல்லதுதான் மீதம் இருக்கும் தந்தையினுடையவர் ஆகுவது என்றால் சதா காலத்திற்காக அழிவற்ற பொக்கிஷத்திற்கு அதிகாரி ஆவது என்று பொருள் ஆகையால் அதிகாரி வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கிறது அல்லவா கரீபிய நாட்டில் சேவைக்கு அஸ்திவாரமாக விசேஷமான ஆத்மாக்கள் இருந்தார்கள் அரசாங்க சேவைக்கான அஸ்திவாரம் கயானாவில்தான் போடப்பட்டதல்லவா மேலும் அரசாங்கம் வரைக்கும் ராஜயோகத்தின் சிறப்பின் சப்தத்தை பரப்புவது கூட ஆகும் அரசாங்கம் கூட மூன்று நிமிடங்கள் அமைதியாக இருப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருந்தது அல்லவா அரசாங்கத்தை சமீபத்தில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இங்கிருந்துதான் ஆரம்பமானது மேலும் முடிவும் நன்றாக வெளிப்பட்டு இருக்கிறது மற்றும் இப்பொழுது கூட வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கிறது கரீபியன் குழந்தைகள் சேவையில் விசேஷமாக முக்கியஸ்தர்களையும் தயார் செய்து இருக்கிறீர்கள் அந்த ஒருவர் மூலம் அநேகருடைய சேவை நடந்து கொண்டிருக்கிறது கூட சிறப்பு தன்மை ஆகுமல்லவா அழைப்பு கூட முக்கியஸ்தரின் ரூபத்தில் கிடைத்திருக்கிறது இதற்கு முதலில் நிமித்தமாக கரீபியன்தான் ஆகியுள்ளது இன்று நாலாபுறமும் உதாரணம் ஆகி அநேகருக்கு ஊக்கத்தின் தூண்டுதல் கொடுக்கும் சேவையில் ஈடுபட்டுள்ளீர்கள் இதன் பலன் கூட அனைவருக்கும் கிடைக்கும் அல்லவா இப்பொழுது கூட அரசாங்கத்தின் தொடர்பில் இருக்கின்றார்கள் இது கூட சமீபமான தொடர்பில் வருவதற்கான ஒரு விதியாகும் இன்னும் சிறிதளவு ஞானம் நிறைந்தவராகி தொடர்பில் வந்து கொண்டு இருந்தாலும் விடுபட்டு இருக்கும் தன்மையின் சேவையை அனுபவம் செய்விக்க முடியும் எந்த ஒரு கூட்டத்திலும் எந்த நேரத்திலும் சேவைக்கு பொறுப்பாக ஆகலாம் அது லவுக விஷயங்கள் ஆனாலும் சரி ஆனால் லவுகீக விஷயங்களில் கூட அப்படிப்பட்ட தன்மையுடன் வார்த்தைகளை பேச வேண்டும் அதன் மூலம் விடுபட்ட நிலையின் அனுபவமும் ஏற்பட வேண்டும் மற்றும் அன்பான நிலையின் அனுபவமும் ஏற்பட வேண்டும் எனவே அனைவரின் கூடவே இருந்தாலும் தனது விடுபட்ட மற்றும் அன்பான தன்மையை காண்பிக்க முடிவதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது எனவே இந்த விதியை இன்னும் சிறிதளவு கவனம் கொடுத்து சேவையினுடைய சாதனத்தை உன்னதமாக ஆக்கிக் கொள்ள முடியும் கூட கயானாவை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது ஆரம்பத்திலிருந்தே சேவைக்கான வாய்ப்பிற்கான பரிசு சீட்டு கிடைத்துள்ளது அனைத்து இடத்தின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது இப்பொழுது இன்னும் ஒரு சிறப்பு தன்மையை கொண்டு வாருங்கள் அங்கு புகழ்வாய்ந்த பண்டிதர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களிலிருந்து சிலரை தயாராக்குங்கள் ரினி கயானாவில் பண்டிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் நெருக்கமானவர்கள் ஆகிவிட்டனர் பாரதத்தின் தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே இப்பொழுது பண்டிதர்களின் குழுவை தயார் செய்யுங்கள் எவ்வாறு இப்பொழுது ஹரித்வாரில் சாதுக்களின் குழு தயாராக ஆகிக் கொண்டிருக்கிறதோ அவ்வாறு இங்கிருந்து பண்டிதர்களின் குழுவை தயாராக்குங்கள் அன்பினால் அவர்களை தன்னுடையவராக ஆக்க முடியும் முதலில் அன்பினால் அவர்களை நெருக்கத்தில் கொண்டு வாருங்கள் ஹரித்வாரில் கூட அன்பின் பலன்தான் கிடைத்துள்ளது அன்பு மதுபன் வரை வரவழைத்து விட்டது ஆகவே மதுபன் வரை வந்துவிட்டார்கள் என்றால் ஞானம் வரைக்கும் வந்துவிடுவார்கள் எங்கே செல்வார்கள் எனவே இப்பொழுது இதை செய்து காண்பியுங்கள் நல்லது ஐரோப்பியர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் எண்ணிக்கையினால் சிறியது என்று சொல்லிவிட முடியாது எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் தரம் நன்றாக இருக்கிறது எனவே முதல் எண்ணில் உள்ளீர்கள் யார் எதை கொண்டு வரவில்லையோ அதை நீங்கள் கொண்டு வர முடியும் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கும் குழந்தைகளுக்கு தைரியம் இருக்கிறது என்றால் முழு பரிவாரத்தின் பாப் தாதாவின் உதவி இருக்கிறது எனவே ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும் இறுதியில் அனைவரும் வரவேண்டியதோ ஒரே ஒரு புகலிடத்திற்குதான் சிலர் இப்பொழுது வருவார்கள் சிலர் கொஞ்சம் தாமதமாக வருவார்கள் வரவே செய்வார்கள் எவ்வளவுதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பிறகும் ஏதாவது பிராப்தியின் இச்சை இருக்கிறது அல்லவா சூழ்நிலை நன்றாக இருக்கிறது ஆகையால் குழப்பம் இல்லை ஆனாலும் கூட எதுவரை ஞானம் இல்லையோ அதுவரை அழியக்கூடிய இச்சைகள் ஒருபொழுதும் பூர்த்தியாகாது ஒரு ஆசைக்கு பின்னால் மற்றொரு ஆசை உருவாகிக் கொண்டு இருக்கிறது எனவே ஆசையானது எப்பொழுதும் திருப்தியை அனுபவம் செய்ய விடாது ஆகவே யாருக்கு துக்கமில்லையோ அவர்களுக்கு ஈஸ்வரிய சுயநலமற்ற அன்பு என்பது என்ன அன்பான வாழ்க்கை என்றால் என்ன ஆத்ம பரமாத்ம சிநேகம் என்பதன் அனுபவம் இருக்காது எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் சரி ஆனால் சுயநலமற்ற அன்பு எங்கேயும் இல்லை உண்மையான அன்பு இல்லவே இல்லை ஆகவே உண்மையான உள்ளத்தின் அன்பான பரிவாரத்தின் அன்பு அனைவருக்கும் தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட பரிவாரம் எங்கே கிடைக்க முடியும் எந்த விஷயத்தினுடைய அப்பிராப்தியின் அனுபவம் இருக்கிறதோ அந்த பிராப்தியின் மீது கவர்ச்சி ஏற்படும்படி அவர்களுக்கு புரிய வையுங்கள் அனைவரும் சிறப்பான ஆத்மாக்கள் ஆவீர்கள் ஒருவேளை சிறப்புத்தன்மை இல்லையென்றால் பிராமண ஆத்மாவாக ஆகியிருக்க இயலாது சிறப்புத்தன்மைதான் பிராமண வாழ்க்கையை கொடுத்துள்ளது எல்லாவற்றையும் விட பெரிய சிறப்பு தன்மை என்னவென்றால் கோடியிலும் ஒரு சிலர் அந்த ஒரு சிலரிலும் ஒருவர் நீங்கள் என்பதாகும் ஆகையால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான விசேஷத்தன்மை உள்ளது முழு நாளும் தந்தை மற்றும் சேவையின் மீது ஈடுபாடு உள்ளதல்லவா லௌகீக காரியத்தை நிமித்தமாக இருந்து செய்ய வேண்டியுள்ளது ஆனால் உள்ளத்தின் ஈடுபாடு நினைவு மற்றும் சேவையில் இருக்க வேண்டும் நல்லது ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் வரதானம் எப்பொழுதும் உண்மையான வீடு மற்றும் உண்மையான சொரூபத்தின் நினைவில் இருந்து கடந்து இருப்பவர் மற்றும் விடுபட்டவர் அன்பானவர் ஆகுக விளக்கம் நிராகார உலகம் மற்றும் நிராகார உருவத்தின் நினைவுதான் எப்பொழுதும் விடுபட்டவராக மற்றும் அன்பானவராக ஆக்குகிறது நாம் நிராகார உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இங்கு சேவைக்காக அவதரித்திருக்கிறோம் நாம் இந்த மரண உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல ஆனால் அவதரித்து இருப்பவர்கள் ஆவோம் இந்த சிறிய விஷயம் மட்டும் நினைவில் இருந்தது என்றால் விடுபட்டு விடுவீர்கள் யார் அவதாரம் என்று புரிந்து கொள்ளாமல் குடும்பஸ்தன் என புரிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பம் என்ற வண்டி சகதியில் மாட்டியிருக்கிறது குடும்பஸ்தன் என்பது சுமையான நிலை மற்றும் அவதாரம் என்பது முற்றிலும் லேசான நிலையாகும் அவதாரம் என்று புரிந்து கொள்வதால் தன்னுடைய உண்மையான வீடு உண்மையான சொரூபம் நினைவில் இருக்கும் மேலும் அனைத்திலிருந்தும் கடந்து விடுவீர்கள் ஸ்லோகன் யார் சுத்தம் மற்றும் விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்களோ அவர்களே பிராமணன் ஆவார்கள் ஓம் சாந்தி